ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அனெகோயிக் சேம்பர் அப்படின்னு சொல்கிற உலகத்திலே அமைதியான ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் வாஷிங்டனுங்கிற இடத்துல இருக்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இந்த அனெகோயிக் சேம்பரை உருவாக்கியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மீட்டர் சைஸில் இருக்க ஒரு ரூமில் ஃபோம் அப்படின்னு சொல்கிற சவுண்டு அப்சர்வ் பண்ணுற ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்க ஒரு பொருள். இந்த பொருள் இந்த ரூம் ஃபுல்லாக மேலே செவுத்தில் அப்புறம் தரையில் கூட ஒட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா, ஆண்டனா அப்படின்னு சொல்கிற எலக்ட்ரிக் வைப்ஸ் அப்புறம் சில சவுண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு லேப். இந்த ரூமில் இருக்க ஃபோம்ஸ் வெளியிலேருந்து வர ஒரு சின்ன காற்றோட சத்தத்தை கூட அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப குவைட்டாக வச்சுருக்கும். அப்புறம் இந்த ரூமோட கதவு கூட இந்த ஃபோமில் தான் வச்சுருக்காங்க. ஸோ வெளியில் நடக்கிற எந்த ஒரு சின்ன சத்தமும் கேட்காது. ஸோ அதனால தான் இதை வேர்ல்டு குவைட்டஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க. இந்த ரூமை க்ரியேட் பண்ண டெக்னீசியன்ஸ் அண்டு ரிசர்ச்சர்ஸ் ஒரு மனுஷனால் 45 நிமிஷத்துக்கு மேலே இந்த ரூம்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலே சில பேர் இருந்திருக்காங்க. இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் இப்போ நம்ம போய் ஒரு சேரில் உட்காந்து கதவை சாத்திட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம இதய துடிப்பு சத்தம் நம்ம காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெஞ்சில் கை வச்சு அதை ஃபீல் பண்ணுறது வேறு, நம்ம காதில் கேட்குறது வேறு. அப்புறம் நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டம் நம்ம காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்புறம் நீங்கள் எச்சி முழுங்கினா கூட அது வயிற்றில் போய் விழுகிற சத்தம் கூட அப்படியே அக்யூரேட்டாக கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிடும். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சோகமான விஷயங்கள், நினச்சி கூட பார்க்க முடியாத தேவையில்லாத தாட்ஸ் உங்கள் பிரெயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த ரூமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்க ஏதாவது டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் சியர்ஸ்.